புரிஞ்சது சுவாமிஜி, புரிஞ்சது. அதாவது அந்நியமே, அந்நியமா ஒண்ணுமே இல்ல ஏத்தாப்புல, ஆனா அந்த ஆன்ம கண்ணாடியில வந்து பிரதிபலி அதுவாவே இருந்து அதுவே இத்தனையாவும் தெரியுது. இல்ல ஏன் இருக்குன்னா, ஜானகி சீதாராமனுடைய பழைய நான் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும் பழைய அட்டாச்மெண்ட், புரியுதா? பழைய அட்டாச்மெண்ட், இது பழைய வாசனை. இப்ப ஒரு உணர்ச்சி ஏன் வருதுன்னா பழைய வாசனை. ஏன் என்ன வருது, ஏன் உணர்ச்சி வருது? முன்னாடி அங்க நடந்திருக்கு, நான் நான் பண்ணிருக்கத அதோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு, உணர்ச்சி மயமா செயல்பட்டு இருக்கு, அதனுடைய பலாபலன்களை பிராண்ட் பண்ணி ஃபைல்ல போட்டு போட்டு வச்சிருக்கு, ஃபைல் போட்டு வச்சிருக்கு, அதனால இப்ப வருது. சோ வருவதற்கு இதுதான் காரணம். இது வந்து அது பேர் என்ன, அறியாமை. என்ன, நானை பத்தி அறியாமையினால் இதெல்லாம் நான் சேர்ந்துட்டேன் முன்னாடி. இப்போ ஒரு உணர்ந்தவர் வந்து சொல்றாரு, அந்த ஆளை மாத்திரம் பாரு, இந்த உணர்ச்சி கூட முக்கியம் இல்ல, அந்த ஆளை யாருன்னு பாரு. பார்த்தேன்னா ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே இருக்காது அவ்வளவே, சரிங்களா? ஏன் இப்போ உங்களுக்குள்ளலாம் இது வருதுன்னா, பழசு ஏன் தாட்ஸ் வருது? பிகாஸ் யூ ஹேட் ஐடென்டிஃபைட், யூ லிவ்ட் லைக் தட், யூ டிசைட் தட், யூ எக்ஸ்பெக்டட் தட், you wanted that frantically, that's why all these things are here. So avalana badal 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 kuda kedaiyadhu avar yaaru avalana avar yaaru ulum avar yaaru ulum enna ulum unarchi ulum enna ulum unarchi ulum avalada appo enna nirmalamana kannadi aandha varakam pole inga nilai samadhi saga samadhi velipadu da andha naan endra super ellame aanavathil velip enna ko doubt illa aanavanna oru இப்ப நம்ம அந்த நான் சொல்லிட்டு அதை தள்ளி 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 நம்ம உள்ள போறோம். அப்ப போகும் நீங்க நீங்க தள்ள முடியாது, தள்ள முடியாது, நீங்க தள்ளல பாக்குறீங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த டிசையர்டு பர்சன் தான் வந்து அந்த பொறி, அந்த உணர்ச்சி தான், உணர்ச்சி உணர்ச்சி தான் உங்களுக்கு தெரியும். எடுத்தவொன்னு உணர்ச்சி தான் தெரியும், எதையான யோசனை மயமான ஒரு உணர்ச்சி இருக்கும். நாளைக்கு அந்த குழந்தைக்கு நம்ம இதை வாங்கலாம் இருக்கோமே அப்படின்னு ஒரு உணர்ச்சி மேலிட்ட, ஒரு தேவை மேலிட்ட எண்ணம் ஓட்டம் அப்படியே மூடி மறைச்சிருக்கோம். அந்த ஸ்பார்க் மாதிரி இருக்கிற ஆணவத்தை, அகங்காரத்தை, அகந்தைய நீங்க அது மூலமா வந்து உள்ள அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்றது மாத்திரம் யூகிக்கணும். யூகித்த பார்வை, ஒரு ஊகத்தின் அடிப்படையில் உள்ள பார்க்கணும். இவன் இல்லாம அந்த வராதே, நாளை இந்த பொருள் வாங்குறது எல்லாமே இவன் போட்ட திட்டமாச்சே, இவன் ஒவ்வொரு இடத்துலயும் வாழ்ந்திருக்கானே, இவன் எடையெல்லாம் போட்டு வச்சிருக்கானே, நாளைக்கு இந்த கடைக்கு இத்தனை மணிக்கு போய் இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வந்து இதை வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்பெசிபிக்கா அவன் அட்டாச் பண்ணிருக்கானே, அதனாலதான் இது வருது அப்படின்றது. அவனை மாத்திரம் பாத்தீங்கன்னா எல்லாம் மொத்த கூட்டமும் விழுந்துரும். இவ்வளவே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், பண்ணுங்க, தென் கம் பேக். ஓகே, அதான் சொல்றேன், நம்பான்றது பொய்யும் பொழுது ஆல்ரெடி நம்பன்னு சொல்ற நாளை அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மம் கூட ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுங்க. கண்ணாடி கண்ணிமா ஒண்ணுமே இல்லையே, அதுக்கு தானே இவ்வளவு நேரம் கண்ணாடி புடிச்சு சொன்னோம். விஸ்வமே கர்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் தான், ரேணுகாவினுடைய வேலைகள், நாளையுடைய வேலைகள் உங்களுடைய நான் தான். நீங்க உங்க நானே இல்லைன்றோம், அத வந்து நீங்க நேரடியா பாக்குற எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் இப்ப நடத்த போறீங்க உள்ள. அதை பண்ணிட்டு வாங்க எல்லாரும், சரியா? ஆமா, வாங்கி போட்டுக்கிட்டு ஆரம்பிக்கலாம்னு பாக்காதீங்க. இப்ப சொன்னது இன்னைக்கு சொன்னதுக்கு இமீடியட்டா ஆரம்பிக்கும், சரியா? உங்களை நான் வெறுமைதான் கேட்டேன். இப்ப நீங்க பண்ண வேண்டியது நான் சொல்றதுதான், கண்ணாடியில எல்லாம் ரிஃப்ளெக்ஷன், திரையில படம் எடுக்கப்பட்ட படம் போகுது, இன்டர்வல் வரைக்கும் தான் பாத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் போய் டீ சாப்பிட்டு வந்து பார்க்க போறீங்க. அந்த டீ சாப்பிடுறவன் போறவன் வரவெல்லாம் கூட சேர்ந்து இந்த பிரபஞ்சமாவே ரிஃப்ளெக்ஷனா ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் நான் தோற்றுவிக்குது ஒவ்வொரு இடத்துலயும், தியேட்டர் மாதிரி உங்க உங்க உடம்புக்குள்ளேயே தோற்றுவிக்குது. சோ நீங்க நானா கண்டுபிடிக்கிறதா நீங்க பண்ணணும். அப்ப பிரபஞ்சமே விழுது, பிரபஞ்சமே காட்சி மயம் உங்க நானுக்கு நானுக்கு முன்னாடி, நீங்களையும் உங்களையும் சேர்த்து. அதனால எனக்கு நாளைக்கு நடக்க வேண்டிய வேலைகளை நான் பண்ணாம போயிடுவேன்னா திருப்பி அதுவும் சகல் நாளை ரிஃப்ளெக்ஷன், தேசம் ரிஃப்ளெக்ஷன், ரேணுகா தேவி நானுக்குள்ள நாளை மட்டும் இல்ல, அவங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ரிஃப்ளெக்ஷன், அவங்க அடுத்த ஜென்மம் கூட ரிஃப்ளெக்ஷன். அடுத்த ஜென்மம் வேண்டாம்னா நீங்க இப்ப பாக்கணும், நானை பார்த்தாதான் முடியும்.
நானை பார்த்தாதான் மனம் அடங்கும், மனம் இல்லாமல் போகும், பொய்யான மனம் எண்ணங்கள் இல்லாமல் போகும். ஏன்னா எண்ணுபவனே இல்லை, உணர்ச்சிகள் இல்லாமல் போகும், உணர்ச்சி அடைபவனே இல்லை. எல்லாம் பழைய நான் வந்து தூக்கிட்டு வந்து படத்தை போடுறான். ஒவ்வொரு புது நாளா, ஒவ்வொரு புது நிமிடமா, ஒவ்வொரு புது தருணமா, ஒவ்வொரு புது அனுபவம் போல பழையபடியே காமிச்சுக்கிட்டு இருக்கான். நானே பழையாளு, அவனை தூக்குறோம், பாக்குறோம், பாக்குறோம், தூக்குறோம். படத்துல சொல்றோம்ல, போறோம், தட்டுறோம், தூக்குறோம், அவ்வளவுதான். நீங்க வந்து பாக்குறீங்க, தூக்குறீங்க.